வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம், பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் ஞானி டாக்டர் சுகம் மாரிமுத்து ஐயா அவர்கள், முன்னோர்கள் வந்த அதிகார பரிகாரத்தை பற்றி ஐயா சொல்ல வந்திருக்காங்க. ஐயாவை வெல்கம் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப சந்தோஷமா நீங்க இவ்வளவு தூரம் ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதிகால பரிகாரத்தை பத்தி நீங்க ரொம்ப தெரிஞ்சு பண்ணலீங்களா? அதாவது ஆதிகால பரிகாரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த ஆதிகாலத்தை பரிகாரத்தை பத்தி நீங்க மக்களுக்கு நிறைய நம்ம யூடியூப்ல வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு பூசணிக்காய் அந்த காலத்துல கட்டுறாங்க இல்லைங்களா, குடல்வாங்க பூசணிக்காய் அந்த காலத்துல கட்டுறாங்க இல்லைங்களா, அது எதுக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு வீட்டுக்கு பூசணிக்காயை வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பத்தம் கட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கிழக்கு பத்தம் கட்டுவாங்க. ஏன் கிழக்கு பத்தம் கட்டுவாங்கன்னா, அந்த சூரியனுடைய ஒளி முதல் வந்து உங்களுக்கு டைரக்டா எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூசணிக்காய் மேலதான் விழுகும். அந்த பூசணிக்காய் மேல விழுந்த உடனே பூசணிக்காய் வந்து குளிர்ச்சி. இந்த பூசணிக்காய் வந்து சூரிய ஒளி பட்ட உடனே அந்த வீட்டுக்குள்ள அந்த குளிர்ச்சியான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால, சூரிய ஒளி பட்ட உடனே அந்த வீடு எல்லாமே குளிர்ச்சியா மாறி தட்பவெப்ப நிலையை மாத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பூசணிக்காய்க்கு. புரிஞ்சுங்களா? அதுக்குதான் அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து ஏசி இல்லாத காலத்துல நாலு தலவாசலையும் நாலு பக்கம் பூசணிக்காய் கட்டுவாங்க. இந்த பூசணிக்காய் கட்டியிருந்தாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டுல வந்து 104 டிகிரி வெயில் அடிக்கிறது, டெம்பரேச்சர் குறைச்சு நார்மலான டிகிரியா வந்து வெயில் வந்து தட்பவெப்ப நிலையை வந்து மாத்தி கொடுக்கும். அதுக்குத்தான் முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல பூசணிக்காயை நாலு திசையில கட்டினாங்க. அதுல மருத்துவ குணமும் உண்டு. ஒரு கண்டிஸ்டி, ஓமளிப்பு, பில்லி சூனியம், செய்வன, காத்து கருப்பு ஏதாவது அடிச்சுனாலும் அந்த எப்படி சூரிய ஒளி பட்டு வீட்டுக்குள்ள வந்துச்சோ அது போல என்ன தீய சக்திகள் இருந்தாலும் அந்த இடத்துல கரெக்டா வந்து அந்த தீய சக்தியை வந்து போக்கடிக்கிற சக்தி அந்த பூசணிக்காய்க்கு உண்டு. அப்ப அந்த பூசணிக்காய் மூலியமா தான் நம்ம பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டினாங்கன்னா கோமாளி செஞ்சு வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? கோமாளி பாத்துருக்கீங்களா? வீடு செஞ்சு வச்சிருக்காங்க. அது எதுக்காகன்னா, அந்த காலத்துல கோமாளி செஞ்சு வச்சாங்க இல்லைங்களா. இந்த கோமாளி செய்யறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த பூசணிக்காயிலேயே கண்ணு மூக்கு நாக்கு இதெல்லாம் வச்சு உங்களுக்கு உருவம் செஞ்சுதான் அதை கட்டுவாங்க. அந்த காலத்துல கருப்பிடி செம்புலி எல்லாம் குத்தி. அப்ப ஏதாவது ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை பண்ணணுங்கிறக்காகத்தான், அந்த வீட்டுக்கு தோஷம் வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் அந்த காலத்திலேயே மருத்துவ குணம் உள்ள பூசணிக்காயை வீட்டுல கட்டினாங்க. அப்ப அந்த காலத்துல ஏசி இல்லாத காலத்துல பூசணிக்காயுடைய குணம் என்னன்னா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அந்த குளிர்ச்சி கொண்டாலும் நாலு தலைவாசல் கட்டிட்டீங்கன்னா நாலு பக்கம் ஒளி வந்தாலும் அதை தாங்கி பிடிச்சுக்கிட்டு, அப்ப அந்த பூசணிக்காயுடைய சக்தி இப்ப என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்ப யாராவது ஒரு வீட்டுல வந்து தேவையில்லாம ஏதாவது ஒரு சூனியம் பண்றாங்க, நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது மருந்து வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க பூசணிக்காய வந்து வீட்டுல சமையல் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிட்டாலே அந்த மருந்து வந்து அந்த தோஷம் வந்து நிவர்த்தியாகும். இதுக்காகத்தான் அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து பூசணிக்காயை பிரதானமா வச்சிருக்காங்க. இதுதான் அந்த காலத்துல ஆதி காலத்துல முன்னோர்கள் செய்த பரிகாரம். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. பூசணிக்காயில இவ்வளவு விஷயங்கள் இருக்காங்க. ஏசிக்கு பதிலாக அந்த காலத்துல பூசணிக்காயவே வச்சிருக்காங்க. அதுல மருத்துவ குணமும் இருக்கு, அதுல போக தீய சக்திகளும் கூட அங்க விலகுது. தீய சக்திகள் கூட விலகுது. தீய சக்திகள் கூட விலகுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு விசித்திரமா இருந்தது தெரிஞ்சுக்கிட்டோம். அது அந்த விசித்திரம் தான் அந்த பூசணிக்காய். அப்ப அந்த காலத்துல அதனாலதான் கடவுளோட படைப்பு பாத்தீங்களா, ஒரு பலாப்பழத்துக்கு காம்பு பாத்தீங்கன்னா இவ்வளவு சைஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு பலாப்பழத்துக்கு இவ்வளவு சைஸ் இருக்கும். அதே சைஸ்ல தான் பெலாக்காய் சைஸ்ல தான் பூசணிக்காயும் இருக்குது, ஆனா காம்பு சிறுசா இருக்குது. ஆண்டவனோட படைப்பு பாத்தீங்களா, காம்பு சிறுசா இருக்கிறதுனால அந்த மண்ணிலேயே வளர்ந்து பூமாதேவி தாங்கிக்குது, அது காம்பு பெருசா கொடுத்து மரம் தாங்கிக்குது. அப்ப கடவுள் வேக்கியானமா தானே அதை படைச்சிருக்காரு. இதெல்லாமே ரகசியம் தான். ஆதி காலத்துல இதெல்லாம் முன்னோர்கள் வந்து இப்படி எல்லாம் இருக்குதுங்கிறத உலகத்துக்கு சொல்லி காட்டினாங்க. இப்ப நீங்களே உங்க வீட்டுல போய் பாத்தீங்கன்னா, இந்த பூசணிக்காய வீட்டுல போய் நீங்க நாலு திசையிலையுமே உருளி மாதிரி செஞ்சு நாலு பக்கம் கட்டினீங்கன்னா நாலு ஒளிகளும் சேர்ந்து வீட்டை டெம்பரேச்சர் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சந்தோஷம் இருக்கும். இதுக்குத்தான் அந்த காலத்துல பூசணிக்காய இதை கட்டுனாங்க. அதுதான் அதோட விஷயம். அந்த பலி கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, அந்த தீய சக்திகள் வந்து எல்லாம் டெபாசிட் ஆகி ஒரு பூசணிக்காயில வந்து உட்கார்ந்துருக்கும். அந்த பூசணிக்காயை ரெண்டா வெட்டி ரெண்டு வீட்டு வழியில வைக்கும் போது எந்த தீய சக்தி வந்தாலும் அது வந்து தாங்கிக்குமா, அதுக்காக வெட்டி பலி கொடுத்து வச்சாங்க.
இதெல்லாம் ஆதிகால பரிகாரம் தானே இல்லைங்களா? பூசணிக்காயில் இவ்வளவு விஷயம் இருக்குன்றத நம்ம ஐயா சுகமாரியம் தையா ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. அதுல இவ்வளவு மருத்துவ குணமும் இவ்வளவு தீய சக்திகள் வளர்க்கறதுக்கான சக்திகளும் அதுல இருக்குன்றது ரொம்ப பிரமிக்கிறக்கே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சந்தேகங்கள் இருந்தா இந்த ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்மா.